Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் யூனிட் when the trees walk. இந்த யூனிட்டோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோல பார்த்த லெசன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்ஸையுமே நம்ம மிஸ் பண்ணாம பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனோட க்ளோசரிஸ் ஃபர்டைல் ஃபர்டைல் அப்படினா வளமான அப்படின அர்த்தம். ஏபிள் டு ப்ரொடியூஸ் a lot of plants or crops. செகண்ட் ஒன் அபண்டன்ட் அபண்டன்ட் அப்படினா கவனிக்காம விடுறது லெஃப்ட் வித்தவுட் கேர். third one vigorous vigorous abina healthy and strong healthy and stronger irukku section 1 la discuss and answer kliya and the question and answers vandu na eludi vechirukken so adu vandu copy pannikonga first one when did the garden became a happy place for the author so and the author ku inda lesson eludanga kliya and the author ku garden eppo romba happy ana place a therinjathu abina As soon as the author's grandfather joined him, the garden became a happy place. So, the author's grandfather vandu join panna odane da and author ku vandu romba happy a irundhathu. Garden vandu oru happy ana place a avangalukku therinjathu. So, idhula second question pathingina what are the two reasons the author gives for the plants moving towards grandfather plant vandu grandfather paathu move aachu laya so adu ye move aachu abindrathukku rendu reasons sonanga author adu enna nu kekranga light and warmth are the two reasons the author gives for the plants moving towards grandfather third one why does the writer think that the people tree is a great show off so adu romba paakkuradhukku romba attractive a irukku adha aalamaram romba attractive a irukku people tree arasamaram vandu romba attractive a irukku abindrathukku avanga enna reason sonanga na the people tree leaves will spin like tops it attracts our attention and invites us into the shade சோ அத இலைகள் வந்து அரசமரத்தோட இலைகள் வந்து காத்துல பம்பரம் மாதிரி சுத்துதா சோ அந்த காத்தை பாக்கும்போது யாருக்கா இருந்தாலும் அங்க போகணும்ன்ற ஒரு வில்லிங்னஸ் வரும் சோ அததான் இந்த ஆன்சரா சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செகண்ட் செக்ஷனோட க்ளோசரி ப்ரொடெஸ்டட் அப்படின்னா எதிர்க்கிறது அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட் நெக்ஸ்ட் ஒன் நைட்மேர் அப்படின்னா கனவு பயங்கரமான கனவுன்னு சொல்லலாம் a frightening dream interfering அப்படினா தடுக்குறது இல்ல நிறுத்துறது stopping so in the second section kana answers பாத்தீங்கன்னா first one why do we need trees list four reasons that grandfather gives so நமக்கு ஏன் trees வேணும்னு grandfather reasons சொன்னார்லயே அதுல நாலு reason எல்ல சொல்றாங்க first one பாத்தீங்கன்னா to keep the desert away சோ பாலைவனமா ஒரு இடம் மாறாம தடுக்கணும் அப்படின்னா அங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ட்ரீஸ் வேணும் டு அட்ராக்ட் ரெயின் சோ ட்ரீஸ் அதிகமா இருக்கிற இடத்துலதான் ரெயின் அதிகமா வரும் தேர்ட் ஒன் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் சோ பழங்கள் பூக்கள் இதெல்லாமே நம்மளுக்கு மரத்துல இருந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டிம்பர் அதாவது மர வேலைப்பாடுகளுக்கான மரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் தான் கிராண்ட் ஃபாதர் சொன்ன ரீசன் செகண்ட் ஒன் Why did the author help his grandfather plant trees? ये वंदे इंद author वंदे grandfather को वंदे help पन्द्रा trees अप नडरत कहाँ help पन्द्रा रबीना He thought of a world without trees became a sort of nightmare to the author, so he helped his grandfather plant trees. So मारंगल इलादो उर उल्लाहम वंदे उर कुड बाइंगरमाना केटे करामु मारी इना अब्लो कष्टपड़ बांगा मक्कर அத நினைக்கும் போது ஆத்தருக்கு ரொம்ப பயமா இருந்தது சோ அதனால என்ன பண்ணாரு கிராண்ட்ஃபாதருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க தேர்ட் ஒன் க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாப்ளிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலாண்ட் சோ ராக்கா இருக்கிற இடத்துல பிளான்ட்ஸ் வைக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு ராக்ஸ் இருக்கிறதுல நம்ம பிளான்ட்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க
ஆனா கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு ராக்கி ஐலாண்டையே வந்து கிரீனா மாத்திருக்கிறார். அவருக்கு எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னா, அ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலாண்ட், இட் மேட் ஹிம் பிளான்ட் சாப்ளிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலாண்ட். ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து பாக்குறாரு அந்த ராக் மேல ஒரு சின்ன செடி வந்து மாஞ்செடி வந்து மறைஞ்சு வந்து பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது ஸோ இங்க செடி வளரும்னா நம்ம இன்னும் நிறைய வைக்கலாமே சொல்லிட்டு நிறைய செடி நடுறாங்க. செகண்ட் செக்ஷனோடது ஓவர். தேர்ட் செக்ஷனோடது, தேர்ட் செக்ஷனோட கிளாசரிஸ் பார்த்தலாம். ராம்பிளிங் அப்படின்னா சுத்துறது, வேண்டரிங் அங்கேயும் அலையிறது. ஸ்ப்ராட், when seeds begin to grow small plants, mula vidrathu. Spectacular appadina attractive, eye catching. Beckoned, to signal someone with your hand to ask the person to come closer or follow. So koopiduvalaya kai saigai vechi koopiduvalaya adha beckoned appindrathu. So idha question answers pathina, first question, what did grandmother feel about trees growing in the house? ஸோ கிராண்ட் மதருக்கு வீட்டில் மரங்கள் வளர்க்குறத பார்த்தோன்னா கருத்து என்ன இருந்தது அப்படின்னா, கிராண்ட் மதர் ஃபெல்ட் ஆங்க்ரி அபவுட் ட்ரீஸ் க்ரோவிங் ஆன் த ஹவுஸ். ஸோ வீட்டில் வளர்க்குறத பார்த்தா அவங்களுக்கு கோபமாக வந்தது. செகண்ட் ஒன், வை டிட் த ஆத்தர் லீவ் டவுன்? ஆத்தர் ஏன் டவுன் லீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் ஒன்ஸான ஆன்சர் இங்கே இருக்கு. த ஆத்தர் லெஃப்ட் த டவுன் டியூ டு செகண்ட் வேர்ல்ட் வார்னால அவங்க டவுனை விட்டு போயிட்டாங்க, ஆத்தர் வந்து போயிட்டாங்க. Third one, how did grandfather's dream come true? So grandfather oda kanavu eppadi nenavachu appadina, the trees which he had planted long ago in the rocky island had multiplied and made it a small green paradise. Or chinna pachai color la irukku or sugam mari irundha andha idam, ena avara vecha trees vandu palangal varum, seeds varum, athirumba vilum thirumba maikum thirumba vilum adhu mari paravi andha idame eppadi irundhadha oru sugam mariya kaatchi. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் சா வென் ஹி வெண்ட் பேக் டு த ஐலாண்ட். ஸோ திரும்பவும் அவர் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வளர்ந்து அவங்க அந்த ஐலாண்டுக்கு போகும்போது அந்த ஆத்தர் வந்து என்ன பார்த்தார் அப்படின்னா, த ஆத்தர் ஹேட் சீன் த கிரேட் பிளாசம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம்ஸ், சம் ஸ்குரல் அண்ட் கோயல் லிவிங் இன் த ட்ரீஸ். ஸோ ஃபுல்லா செடியுடைய ஃபுல்லா பூக்களா இருந்ததை பார்த்தாரு, அதுல குட்டி குட்டி அனிமல்ஸ் வந்து வசிக்கிறத பார்த்தாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, read and understand. Take the most appropriate option. First one is an answer. According to the author, the tendril was moving towards grandfather because it, correct answer option C, wanted to be near grandfather. Option C the correct answer, wanted to be near grandfather. Second one, grandmother had wanted the peepal tree cut down because, correct answer option D, it was knocking down the bricks of the outhouse. Option D the correct answer. Third one, grandfather helped grandma out with the gardening because he, third one kind of correct answer B, wanted to grow flowers to attract butterflies. Wanted to grow flowers to attract butterflies. Fourth one, the author did not want to plant saplings in the forest because, correct answer option A, no one would come to see them. No one would come to see them. Fifth one, grandfather felt planting trees would help the forest because, correct answer option B, the animals and birds would find it easier to live. D the correct answer. Sixth one, when the author returned from England to Degraden, he found grandfather's dream had come true because the correct answer option D, forest covered the island. Forest covered the island. Next one, B, read the story on your own, discuss in a group and complete the story map below. So the story map ah vandu complete panna solirukanga. A story map is the main events of the story given in the flow chart. So flow chart la main events mattum kuduthirupanga, adha dhaan vandu story map appdi solvanga.
அத நம்ம ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒன் grandfather built a bungalow and planted trees all around during the rains grandfather walked into the jungle with saplings and planted it next one so arrow mark kodukanga nama and format la da varanum they found a small rocky island and grandfather spent a day for planting saplings next one during the second world war the author was sent to a boarding school okay next one some years later the author returned and visited the old house and island the island nu padikka koodadhu yes sir silent island nu padikkanum visited the old house and island he looked around and noticed the rocky island changed into a small green paradise so idukana answers next one see pathinga work in groups of 5 tell the story in 10 sentences so idu vandu group work mari kudukranga na idu ungalukaga write panni vechirukken and venu abindranga copy pannikonga so idu fulla padikkum bodhu ungalku indha story easy ah puriyum next one okay idu vandu c portion kana answer the author's grandfather served in the Indian Forest Service after his retirement he built so inge endha da na aarambikku inge endha bungalow na aarambikku bungalow and planted trees all around his wife didn't mind trees during rains grandfather walked into the jungle with the saplings and planted it the author protested it in the beginning grandfather explained the uses and the need of the forest the author understood the importance of trees and helped him they found the small rocky island and his grandfather spent a day for planting saplings during the second world war the author was sent to boarding school grandparents sold their house and moved to England Some years later, the author returned and visited the old house and island. He looked around and noticed that the rocky island was changed into a small green paradise. Next one, D. Write a summary based on the story map. இங்க நம்ம story map எழுதணும்லையா இத பேஸ் பண்ணி ஒரு summarize பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்டோரிய வந்து summarize பண்ணி எழுத சொல்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா த ஆத்தர்ஸ் கிராண்ட்ஃபாதர் சர்வ்ட் இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட் அ பங்களா அண்ட் பிளான்டட் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் ஹிஸ் வைஃப் டிடன்ட் மைண்ட் ட்ரீஸ் டியூரிங் ரெயின்ஸ் கிராண்ட்ஃபாதர் வாக்ட் இன் டு த ஜங்கல் வித் சாப்லிங்ஸ் அண்ட் பிளான்டட் இட் த ஆத்தர் ப்ரொடெஸ்டட் இட் இன் த பிகினிங் அண்ட் கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பிளைன்ட் த யூசஸ் அண்ட் நீட் ஆஃப் த ஃபாரஸ்ட் The author understood the importance of trees and helped him. So in the C part, Malayda ignore. So thirumbo they found the small rocky island and his grandfather spent a day for planting saplings. During the Second World War, the author was sent to the boarding school. Grandparents sold their house and moved to England. Some years later, the author returned and visited the old house and island. He looked around and noticed that the rocky island was changed into a small green paradise. So, mostly, when the C and D, when the same, that one. So, two, when the summarize, panna sonal na.
சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெகாபுலரி பார்ட் வெகாபுலரியில இது சொல்லிருக்காங்க லுக் அட் தி வேர்ட்ஸ் இன் தி பாக்ஸஸ் மேட்ச் தி வேர்ட்ஸ் டு மேக் அஸ் மீனிங் நியூ வேர்ட்ஸ் அஸ் பாசிபிள் ஒன் இஸ் 12 சோ இது ஒரு எந்த எந்த காம்பினேஷன்ல வேணா கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும் சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவுட் இருக்கு அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா அவுட் ஹவுஸ் சோ அவுட் ஹவுஸ் ரிவர் பெட் வாட்டர் ஃபால் ஃப்ளவர் கார்டன் சன் ஷைன் ஏரியல் ரூட் விண்டோ ஃபில் ஃபோர்ட் Hill, compound, wall. So, இது மாதிரி போட கஷ்டமா இருக்குன்னா நீங்க இந்த பக்கம் நம்பர்ஸ் போட்டுட்டு இந்த பக்கம் மேட்ச் பண்ணிக்கலாம் இது ஒன் இது டூ அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டு இங்க ஹவுஸ் நேரா ஒன் ரிவர் பெட் இது நேரா டூ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இதுவுமே ஈஸியா புரியும் நெக்ஸ்ட் ஒன் சோ இது பாத்தீங்கன்னா லுக் அட் தி வேர்ட்ஸ் இன் தி பாக்ஸ் மேக் a நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் ly wherever possible இட் will not be possible with all the words சோ எல்லா வேர்ட்ஸ்லயும் வந்து ly ஆட் பண்ண வேணாம் எந்தெந்த வேர்ட்ஸ்ல முடியுமோ அதை மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது லோன் அப்படின்னு இருக்குன்னா ly ஆட் பண்ணி லோன்லி அப்படின்னு சொல்லலாம் பிளாசம்லி அப்படின்னு வராது ஃபர்டைலி அப்படின்னு ஒரு வேர்ட் கிடையாது விகரஸ்லி அப்படின்றது இருக்கு பிளேஸ்லி கிடையாது கான்ஸ்டன்ட்லி இருக்கு கம்ப்ளீட்லி இருக்கு ஸ்ட்ராங்லி இருக்கு அன்லைக்லி இருக்கு கிரேட்லி கிராஸ்லி இமீடியட்லி ப்ராட்லி இது எல்லாமே இருக்கு ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லோன்லி விகரஸ்லி கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங்லி அன்லைக்லி கிரேட்லி கிராஸ்லி இமீடியட்லி ப்ராட்லி இதுக்கான ஆன்சர்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் ஃபில் த வீல் வித் antonyms so enna irukku appadina idu innor rule enna na indha ellathukkume opposite vandu s la aarambikkum okay va so adha s la aarambikkum bodhu da adu correct okay va indha words ka opposite vandu indha lesson la irukku so idhukku namba discuss pannidalam first one enna kuduthukanga appadina hard so first one hard kuduthukanga number 1 potukonga என்ன இருக்கும் வீக்கு ஆப்போசிட் எஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி வேணும் strong s t r o n g fourth one big big ku opposite nam ellathukume theriyum s la aarambikkira mari small fifth one hide hide ku opposite seek sixth one rough R O U G H rough soft seventh one dull dull அப்படிங்கிறதுக்கு opposite smart so எல்லா opposite-உமே s ல ஆரம்பிக்குது பாத்தீங்களா இதுதான் அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க so இதுக்கான answers இதுதான் எல்லாமே s ல ஆரம்பிக்கிற words totally 7 words kuduthukanga okay and next one listening so idu vandu page number 157 nanikiren 155 la okay so unga book la 157 la kuduthirupanga adha padichu paathu idhula edhu correct o adha vandu tick pananum so inda idukana answers pathingina சோ அதுல வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டோரி நான் ஒரு படிக்கிறேன் உங்களுக்காக ஒன் மார்னிங் பேஜ் நம்பர் 155 சொல்லியிருந்தாங்க
இந்த பேஜ் தான் யூனிட் 2 கொடுத்திருக்காங்க இதுதான் நந்து அண்ட் தி லாம்ப் One morning, as Nandu was walking to school, a big truck went past him. The truck went over a bump in the road and a box fell down. The box broke open. The truck kept going and was soon gone. Out of the broken box, there fell a small brass lamp. It looked just like the magic lamp that was drawn in Nandu's storybook. It was small and made of brass. It had a handle and a cover. Nandu wondered if this was a magic lamp too. He decided to take it home and try it out. Where did you get it? Said his mother. It looks like a lamp. It fell off a truck. Is it a magic lamp? It looks just like the one in the book, said Nandu. As he wiped the lamp, Nandu noticed a small button on the side. When he pressed it, a bright blue light came on and lit the whole room. So Nandu அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவனை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய ட்ரக் போகுது. அப்ப அந்த ரோட்ல வந்து ஒரு சின்ன மேடு இருக்கும்போது அந்த ட்ரக் வந்து ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஆகும் போது அதுல இருந்து ஒரு பாக்ஸ் கீழே வந்து ஓபன் ஆகுது. அந்த பாக்ஸ்ல ஒரு விளக்கு இருக்கு, பிராஸ் லேம்ப் இருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு புக்ல படிச்ச ஒரு மேஜிக் லேம்பா மாதிரி தெரியுது. ஸோ அதை உடனே அவன் கைக்கு எடுத்துட்டு போய் இதுவும் மேஜிக் லேம்ப் இருக்கும்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. அது பாக்கிறதுக்கு விளக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் புக்ல பார்த்த மாதிரியே இருக்குமா, இதுவும் மேஜிக் லேம்பா இருக்கும். நான் இது வந்து இதுல இருந்து நான் புக்ல மேஜிக் லேம்பா செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல இருந்து மேஜிக் லேம்ப்ல அந்த லேம்ப்ல வந்து ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்றான். அதுல இருந்து ஒரு பிரைட் ப்ளூ லைட் வருது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில வந்து எது இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம இங்க டிக் பண்ண போறோம். ஸோ என்னென்ன கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எது கரெக்டோ அதை மட்டும் டிக் பண்ணணும். ட்ரங்க், த ட்ரக் வென்ட் ஓவர் அ ஸ்டோன் அப்படின்னா இல்லை, தப்பு. ஏன்னா அது ஒரு பம்ப் மேலே, அதாவது ரோட்ல ஒரு மேட்ல அது இருந்துச்சு. த பாக்ஸ் ஃபெல் அவுட் ஆஃப் அ ட்ரக் இஸ் அ கரெக்ட் ஒன், டிக் பண்ணிக்கோங்க. த பிராஸ் லேம்ப் வாஸ் இன் த ட்ரக், ஆமா அந்த லேம்ப் வந்து ட்ரக்ல தான் இருந்தது. நந்து வாண்டட் டு பிளே வித் த லேம்ப், இல்லை அவன் வந்து அது மேஜிக் லேம்பான்னு செக் பண்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்தான். இட் வாஸ் லைக் த லேம்ப் நந்து ஹேட் அட் ஹோம், நோ ஏன்னா அவன் ஸ்டோரி புக்ல படிச்சதுக்கார மாதிரி இருந்தது அந்த லேம்ப். அவன் வீட்டுல லேம்ப் எதுவும் இல்ல. நந்து பிரஸ் த பட்டன், எஸ் கரெக்ட், அவன் பட்டனை பிரஸ் பண்ணான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ராங், செகண்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட், ஃபோர்த் ஃபிஃப்த் ராங், சிக்ஸ்த் ஒன் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இது ஸ்பீக்கிங், இது வந்து கிளாஸ் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூஸ் கிராமர். இது பார்த்தோம்னா கே Pick the right option to fill in the blanks. First one, dash a beautiful flower. What a beautiful flower. Okay, option C, what? Dash play football. So, can you play football? Okay, option B, the right answer. Third one, dash did you go yesterday? Correct answer, where did you go yesterday? Where? எங்க போன அப்படின்னு கேட்போம், வேர் டிட் யூ கோ யெஸ்டர்டே. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சி, செகண்ட் ஒனுக்கு பி, தேர்ட் ஒனுக்கு பி. ஃபோர்த் ஒன், டேஷ் அஸ் கோ ஃபார் அ வாக், லெட் அஸ் கோ ஃபார் அ வாக், ஆப்ஷன் சி. டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக், ஐ. ஏங்க ஐனா ஹி ஷி முத்து இதெல்லாம் வந்தா இங்க லைக்ஸ் வரும், இங்க எஸ் இல்ல, அதனால ஐ. Next one. So look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? ஏன் punctuation mark different-differentா கொடுத்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. First one பார்த்தீங்கன்னா, one always felt like drawing close to him. இது வந்து just ஒரு statement. அதனால full stop வச்சிருக்காங்க. But no one ever comes here. ஆனால் யாருமே இங்கே வரல அப்படின்னு சோகமா சொல்றது. ஒரு ஃபீலோட சொல்றதுனால exclamatory mark. Third one, who is going to see them? யார் போய் பார்க்க போறீங்க அவங்கள? So, the question கதனால question mark. Fourth one, come here.
இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதுனால இது வச்சிருக்கோம். கம் ஹியர் அப்படின்றது ஒரு கமாண்ட், ஓகே, அதனால வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் வந்து யாருமே இங்க வரலையா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸா கேக்குறது. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஒரு ஃபீலோட கேட்கறதுனால எக்ஸ்க்ளமேட்ரி, தேர்ட் ஒன் வந்து க்வெஸ்சன், ஃபோர்த் ஒன் கமாண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வொர்க் இன் பேஸ், ஸ்பேர்ஸ் அண்ட் சே தி சென்டென்சஸ் டு ஈச் அதர். டூ யூ ஹியர் எனி டிஃபரன்ஸ் இன் த வே இட் இஸ் ஸ்போக்கன்? டிஸ்கஸ் அண்ட் ஷேர் வித் த கிளாஸ். டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். திஸ் இஸ் அ பேரியன் ட்ரீ. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் இது வந்து சர்ப்ரைஸ் இல்லைன்னா சேட்னஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து க்வெஸ்சன், இது வந்து க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கமாண்ட். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்ல இதே மாதிரி தான், அது என்ன மாதிரி பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ? ஸோ எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து க்வெஸ்சன் கேட்கிறாங்க. இது க்வெஸ்சன், வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது இட்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி, எக்ஸ்க்ளமேஷன். Look at this banyan tree அப்படிங்கிறது the command. So இதுதான் இந்த சென்டென்ஸஸ்க்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரீட் தி சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. டூ தே கிவ் கமாண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ரைட், சி ஃபார் கமாண்ட், ஆர் ஃபார் ரெக்வஸ்ட், அண்ட் எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஸோ கமாண்ட் ஆன் த C, R, request on the R and the statement on the yes. First one, the tendril moved towards grandfather. இது வந்து ஒரு statement. I want a roof over my head. இது வந்து statement. Please don't cut trees. Please மதாவே அது request. We spent the whole day planting saplings. Statement. Will you please remove the trees growing on the wall? Request. Please வந்தாவே அது request. There was a forest on the island. Statement. Go to the river bed. Command. The island was a green paradise. Statement. Grow more trees to protect nature. Command. One second. Yeah. Grow more trees to protect nature அப்படிங்கிறது command. Grandfather dream he had come true. இது statement. ஸோ இந்த லெசனோட பிக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல இருந்து வேற ஏதாவது பிக் பேக் ஆன்சர்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.